Yeah, actually we have planned for a meeting tomorrow at 7:30 PM. No, actually I was on a busy schedule today. Yeah, there was a interview today, so I have to check the people. Yeah, thanks. Okay. Hello? Yeah, it's Gogol. Yeah, let them in. Thank you. Yes, come in. Yeah, take a seat. Okay. Sir, நீங்க தான் சார் டேக் யூர் சீட் சொன்னீங்க. ஓ ஓகே, சாரி சார். சரி தம்பி, எங்கே படிச்சிங்க சார்? காலேஜில் தான் சார். எல்லோரும் காலேஜில் தான் படிப்பாங்க. காலேஜில் எங்கே படிச்சிங்க? நம்ம எப்பவுமே லாஸ் பென்சர் சார். சரி, இன்டர்வியூ போகலாமா சார்? அப்போது இது இன்டர்வியூ இல்லையா? ஷிட், நான் மோசம் போயிட்டேனே. என்ன பார்த்த, என்னாச்சு சார்? இங்கே தான் சார் இன்டர்வியூ நடக்கும்னு சொன்னாங்க, நீங்கள் வேற எங்கேயோ கூப்பிட்றீங்க. யோ, இன்டர்வியூ போகலாமான்னு சொன்னது வந்து இன்டர்வியூவில் இருக்க ரவுண்ட்ஸ் பற்றி கேட்டையா? ரவுண்ட்ஸா? அது நைட்டில் போவாங்க, நீங்கள் என்ன அடிக்கிற வெயிலில் கூப்பிட்றீங்க? சரி ஓகே தம்பி, லீவ் ஃபார் த டே, வி வில் கால் அண்ட் அப்டேட் யூ. சார், நான் லீவெல்லாம் போட மாட்டேன் சார், கரெக்டாக வந்துடுவேன் சார். யோ, நான் சொன்னது உன் லீவை பற்றி கிடையாது. லீவ் தெரியனா வெளியே போடா, நான் உன் அப்புறம் கால் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னேன். சார், அப்புறம்லாம் கால் பண்ண வேணாம் சார், இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், இப்போ கால் பண்ணி பேசலாம். டேய், இப்போ நீயா போறியா இல்லை நான் உன்னை கழுத்து பூச்சி விளையாடுப்பா? சார், நீயா 1 or 2 ரெண்டுமே மொக்க தான் சார், நம்ம வேற படத்துக்கு போகலாமா? டேய், போடா வெளியே போடா சார். ஹேய், வெளியடா, வெளியே போடா. தம்பி, ரெசியூம் கொடுங்க சார். இந்தாங்க சார் என்னோட ரெசியூம். பரவாயில்ல, ரெசியூம் நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது, அதை பார்டரில் வேறு வச்சுருக்கீங்க. சார், இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஐடியா தான் சார். ஆனால் ரெசியூம் வரும், ரெசியூம் மட்டும் தானே இருக்குது சார். ரெசியூம்னா ரெசியூம் தானே சார் இருக்கும், வேறு என்ன இருக்கும்? ஆமாம் தம்பி, ஆனால் ரெசியூம் வரும், ரெசியூம் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லையே. வேணா அடிஷனல் ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைச்சிருந்துருவா சார்? தம்பி, உங்கள் ரெசியூமுக்கு மீனிங் தெரியுமா சார்? ரெசியூமோட மீனிங் ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணுறியா சார்? தற்குறிப்பு இருக்குது சார். ஆமாம், அப்போ உன்னோட குறிப்பு எங்க சார்? உங்களுக்கு என்ன குறிப்புன்னு மட்டும் சொல்லுங்கள், எழுதி தந்துடுறேன். சரி, நான் ஏன் உனக்கு வேலை கொடுக்கணும் முதல்ல? சார், இங்கே வேக்கன்ட் இருக்குது, சீட் ஃபில் பண்ணணும்னு சொன்னீங்க, அதான் சார் வந்தேன். சரி, நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சார், மறக்காமல் கால் பண்ணுங்கள் சார். ஃபோனில் பேலன்ஸ் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, ஒரு மிஸ்டேக்காவது கொடுங்க சார், நானே அடிச்சிடறேன் சார். ஓகே சார், பை சார், டாடா சார். நான் பாயில் சொல்லிட்டு போகிறான், இன்டர்வியூ வந்தானே, வேறு எதுக்காவது வந்தானே அவன்? சார், ரெசியூம். ஆ, ஓகே தம்பி, ரெசியூம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் கம்பெனிக்கு எப்படி இன்டர்வியூ வந்தீங்க? பஸ்ஸில் தான் சார் வந்தேன், பாருங்க, அயன் பண்ண சட்டையெல்லாம் கசங்கி போச்சு. தம்பி, நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க, அது ஓகே. ஆஃபீஸ்க்கு எப்படி வந்தீங்க? லிஃப்ட்டில் வரலாம் தான் பார்த்தேன், ஆனால் அவுட் ஆஃப் சர்வீஸில் இருந்துச்சா, அதனால் 2 மாடி ஏறியே வந்தேன். கால்லாம் ஒரே வழி சார். தம்பி, இங்கே இன்டர்வியூ நடந்தவங்க யார் சொன்னால்? கீழே செக்யூரிட்டி பீடி குடிச்சிருந்தாரு, அவர்கிட்ட தான் கேட்டேன், சொல்லிட்டு வந்தேன். தம்பி, நான் உங்களுக்கு தெளிவாகவே கேட்குறேன், இந்த கம்பெனி யாராவது உங்களுக்கு தெரியுமா ஒர்க் பண்ணுறவங்கள? எல்லாருமே தெரியுமே. எல்லாருமே தெரியுமா? எப்படி? அதான் 2 மாடி ஏறி வரும்போது எல்லாத்தையும் பார்த்தேன், ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது. யாரா அவனுங்க, காலில் 2 பேரும் வந்தாங்க, அந்த மாதிரி ஒன்று இருப்பான் போலியே. சரி தம்பி, நான் சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்குறேன், அது மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஓகே சார். உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டேன். என்னோட பாசிட்டிவ் என்னன்னா, என்னோட நெகட்டிவ் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் சார். ஓ, அப்படியா? சூப்பர். அப்போ உங்கள் நெகட்டிவ்? அதை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு வேலை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனிக்காக என்ன பண்ணுவீங்க? வேலை தான் பார்ப்பேன். சரி, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் உங்கள் க்ரோத் எப்படி இருக்கும்? ஒரு 28 வயசு ஆயிரும், ஏன்னா இப்போ 23 வயசு, கொஞ்சம் வயசாயிரும், அதனால் அதுக்காக ஃபீல் பண்ணுவேன் சார். தம்பி, நீங்கள் கிளம்புங்க சார். அப்போ அந்த வேலை ஒர்க் இருக்கு, ஆனால் உங்களுக்கு இல்லை சார். எதுக்கு சார்? டேய், வெளியே போடா சார். புரியல. டேய், வெளியே போடா. நானும் வந்து பார்த்துருக்கிறேன், எல்லாம் இதே மாதிரி தான் பண்ணுறீங்க. இங்கே இன்டர்வியூ நடந்தால் வேறு தான் வந்துடுதா? நான் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? காலிலேருந்து இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கீங்க எல்லாரும். இன்டர்வியூ ஒரு மாதிரி, வெளியே போங்கடா. இதுக்கப்புறம் எவனா இன்டர்வியூ கிட்டியூ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கசியமாக கேட்பேன் நான்.